Thank you. You may please be seated. Wonderful, grace-filled, spirit-filled youth camp. தேவன் நமக்கு ஒரு அற்புதமான கிருபை நிறைந்த தேவனுடைய சமூகம் மகிமை நிறைந்ததான ஒரு வாலிபர் முகாமை தந்தபடியினால் நாம் அவருக்கு நன்றியாக இருக்கிறோம். தேவனுடைய அற்புதமேனா ஆச்சரியகரமேனா கிருபதோ கூடினா தேவன் யొక్క ஆசீர்வாதகரமான ఈ యొక్క యవనసుల మకాం ఇచ్చినందుకే దేవునికి స్తోత్రం చెల్లిస్తున్నాం. Thank God so many dear ones got saved and I believe and I also experience here that almost all the people seated here are saved children of God. இங்கே இந்த கூட்டங்களுக்கு வந்த பின்பு अनेक രക്ഷிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். மாத்திரமல்ல நாங்கள் எல்லாரும் ஏறக்குறைய இங்க இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை உடையவர்கள் தான். இக்கட கூச்சினவரந்தர்லு अनेகுலு கூட ரட்சிக்கப்படின்றாரு. నేను కూడా అందరితో కలిపి అందరూ రక్షింపబడిన అనుభవంలో ఉన్నారని తెలుస్తున్నాను. All those who have been saved by the precious blood of Christ shall we raise the voice and shout hallelujah. యేసుక్రీస్తును వెలయెరబెట్ట రక్తనాలే రక్షించబడిన అనుభవతే పెట్టవర్గలు మన కరంగలు ఉయర్తే ఒక హల్లెలూయా సోమమ యేసుక్రీస్తు రక్తం ద్వారా. I am glad that 423 young people took water baptism during this youth camp. இந்த வாலிபர் முகாமில் 423 வாலிபர்கள் ஞான ஸ்நானம் பெற்றதை கேள்விப்பட்டு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். யவனஸ்ல கூடம் ద్వారా 423 మంది బాప్టిజమనకు తీసుకున్నందుకే నేను దేవునికి స్తోత్రం చెల్లిస్తున్నాను. All those who have received the Holy Spirit during the camp, will you raise the hand? இந்த வாலிபர் முகாமில் பரிசுத்தாவி பெற்றவர்கள் உங்களுடைய கைகளை உயர்த்துவீர்களா? யவனஸ்ல மக்காம்க்கு வச்சின் తర్వాత பரிசுத்தாత్మ పొందిన వారు చేతులెత్తండి. Shall we praise God for the hundreds of people who received the Holy Spirit during this camp? Vandala kuladi prajalu yavanasulu parishuddhaatma ee youth camp lo pondinandukey devuniki stotram cheyalam. Valivar mogamil nootru kanakana valivargal parishuddhaavi pettukondapadinaal naam aandavare stotram panuvom. Praise the Lord. And also those who really made an unbreakable dedication that I will serve the Lord in a consecrated ministry, those who made that decision, I would like raise both your hands. கர்த்தருக்கு பிரதிஷ்டையுள்ளதான இந்த ஊழியத்தை முறிக்கப்படாத ஒரு உடன்படிக்கை செய்யும்படியாக முறிக்கப்படாத ஒரு உடன்படிக்கையை நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாரும் உங்களுடைய இரண்டு கைகளை உயர்த்தி காண்பியுங்கள். பிரதிஷ்டிச்சுக்கு செப்பின வாரு ரெண்டு சேத்துல பைகத்தண்டி அது சூடவன் கோர்ச்சுனான் వారి నిమిత్తమై దేవునికి స్తోత్రం చేయదము. Now we would like to go to the word of God. இப்பொழுது நாம் தேவனுடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். இப்பொழுது தேவனுடைய வாக்கியமுக்கு வெளிதமு. It is true, all these 4 days we experienced heaven on earth. நாம் இந்த 4 நாட்கள் இந்த பூமியிலேயே பரலோகத்தை அனுபவித்தோம் என்பது உண்மைதான். 4 தினங்கள் கூட இந்த பூமி மீத பரலோகம் அனுபவிச்சின ஒரு அனுபவம் சத்தியமாயிருச்சுனது. Now fairly soon we are going to leave this place. Some of you may have, perhaps many of you may have a question or a fear. How am I going to face my problems? இன்னும் சில நிமிஷத்தில் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் எல்லாரும் இந்த முகாமை விட்டு திரும்பி செல்ல போகிறீர்கள். உங்களில் அநேகருக்குள்ளே இனி வரப்போகிற காரியங்களை நான் எப்படி சந்திப்பது என்கிறதான ஒரு கேள்வி எழலாம். கொஞ்ச சமயம் லோபல இஸ்தலம் விழிச்சுபெட்டி மன வெள்ளிபோச்சுனாமு. மீலோ கொந்தமந்தி నేను వెళ్ళిన తర్వాత నా సమస్యలు ఎవరు తీర్చేదని ఒక ప్రశ్నను వేయించున్నావు. నౌ దిస్ 4 డేస్ దేర్ వాస్ నో నీడ్ ఫర్ మీ టు వరీ అబౌట్ మై ప్రాబ్లమ్స్. ఇంద 4 నాట్ల என்னுடைய எந்த பிரச்சனையை பற்றி கவலைப்பட வேண்டியதான ஒரு அவசியமே இருக்கவில்லை. 4 தினங்களும் கூட எட்டுவட்டி சமஸ்யல குறித்து சிந்தை எனக்கு லேக்குண்டா உண்டேது. But now that we are going to leave and go back home, problems, how am I going to face them? ஆனால் இந்த முகாம் முடிந்து நாம் எல்லாரும் வீட்டிற்கு திரும்பி சென்ற பின்பு நாம் சந்திக்க போகிறதான பிரச்சனைகளை நாம் பிரச்சனைகளுக்காக என்ன செய்ய போகிறோம்? திருப்பி இன்றைக்கு வெள்ள தருவாத நேர் எதிர்கொள்ள போச்சுன சமஸ்யலனு ஏலாகு செய்யவல்லனு கலம்புதோ நூச்சுனாவ். It is true you may say that I am filled with the Holy Spirit and I love the Lord and made new decisions
but how am I going to face my problems for the morrow? நான் பரிசுத்தாவினால் நிறைந்து தேவ சந்தோஷத்தினால் நிறைந்து நான் தேவனுடைய சமூகத்திலே தீர்மானங்களை எல்லாம் செய்தேன் என்று நீங்கள் சொல்வது உண்மைதான். என்றாலும் நான் எப்படி பிரச்சனைகளை சந்திப்பது? పరిశుద్ధాత్మ పొందించినాను, దేవునితో ఆనంద సంతోష అనుభవించినాను, అయినా నువ్వు రేపటి దినం మన కలగబోచ్చిన సమస్యలను ఎలాగ ఎదుర్కొన్నవలో తెలుస్తున్నా. Perhaps the problem of job, problem of money, problem of health, problem of sickness, problem of rejection and problem here and there may be haunting you. పణతే పట్టే ప్రశ్నై, కల్వియే పట్టే ప్రశ్నై, ஆரோக்கியத்தை பற்றிய பிரச்சனை, வியாதியை பற்றிய பிரச்சனை, மற்ற பலவிதமான பிரச்சனைகள் அங்கும் ஆங்காங்கே சந்திக்க நேரிடும். டப்புள் குறிச்சின சமஸ்யா, உத்தியோகம் குறிச்சின சமஸ்யா, வியாதுல குறிச்சின சமஸ்யா, இலாண்ட அநேக சமஸ்யலு நா சுச்சுன்னவே நேனேமி செய்யாலனே ஒருவேளை தலபிஸ்துன்ன வச்சுனு. How am I going to find solution to all these problems? இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் எப்படி பரிகாரத்தை காண்பேன்? இந்த சமஸ்யலன்னிட்டினி நீனால் ஏலாகுன தீர்ச்சுகொனகலனே தலபிஸ்துன்னா. Yes, beloved ones, there is a solution for that. Amarumiyanavargale adukku nichayamaga oru parigaram undu. Priyamainavallara nichayamaga vitannitlo nunchi neekoka vidudala unchunadi. If we have to find the solution for the problems, first of all we have to find out where is the problem. Prachanigalukkuriyadana parigarathai nam kandadaya vendum endral முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், எங்கே பிரச்சனை வருகிறது என்பதுதான். சமஸ்யலனு விடுதலை பொண்டதற்கு நீவு ஆலோசிச்சக முந்துகா ஈ சமஸ்ய எக்கடி நுண்டி பயல்தேறினதனி குறித்துப்பட்டவளது. First of all, young man, young woman, you should know your problem is not outside, it is inside of the heart. அருமையான வாலிப சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கிற முதல் முதலாத பிரச்சனை வெளியிலிருந்து வருவதில்லை, உனக்குள்ளிருந்தே தான் வருகிறது. யோன சகோதரா, சகோதரி, நீ சமஸ்யல் அன்னி கூட பயிட் நுஞ்சி ராவடம் லேது, நீ அந்தரங்கములో నుండి అది బయలుదేరుతుంటున్నది. Once we realize where lies the problem, 90% of the problems is over. எந்த இடத்திலே அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால், அந்த பிரச்சனையினுடைய 90% பிரச்சனை ஆரம்பிக்கிறது, எந்த இடத்துல அந்த பிரச்சனை இருக்கிறது என்கிறதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்றால், உங்களுடைய பிரச்சனையினுடைய 90% பரிகாரத்தை நீங்கள் கண்டறிகிறீர்கள். நீ சமஸ்யனதி எக்கட தாகி உண்டு குறித்துப்படுத்தினாவோ அதே சமய ஸ்தலமுலோ 90% வரைக்கும் நீ சமஸ்ய தீரி போச்சுன்னு. ஒன்ஸ் எ சைனீஸ் மிஷனரி while traveling in the train he lost everything. ஒரு முறை ஒரு சீன தேசத்தை சேர்ந்த மிஷனரி ரயிலில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த பொழுது அவருடைய எல்லா பொருட்களையும் அவர் இழந்து போயிட்டார், காணாமல் போய்விட்டது. சைனா சம்பந்தின ஒரு பால யவனஸ்தலு ఆ యొక్క తన ప్రయాణం చేస్తున్నప్పుడు తన సామాన్ అంతా కూడా పోగొట్టుకునించిన. హి లాస్ట్ హిస్ ప్రెషియస్ బైబిల్ విచ్ హి హడ్ బీన్ యూసింగ్ ఫర్ మెనీ ఇయర్స్. అనేక వర్షంగా వారు ఉపయోగపడుతున్న అవరుడి వెలేరే పెట్ట వేదాంగమును తొలగిందు విట్టది. అనేక సంవత్సరాల నుంచి ఉపయోగిస్తున్న ఆయన బైబిల్ కూడా పోగొట్టుకునించినాడు. హి లాస్ట్ ద సాంగ్ బుక్ విచ్ హి కెప్ట్ మెనీ ఇయర్స్ ఫర్ కలెక్టెడ్ ఆల్ ద బెస్ట్ సాంగ్స్. That song book he lost. பல இடங்களிலிருந்து அவர் சேகரித்ததான விசேஷித்த பாட்டுகள் அடங்கியதான அந்த பாட்டு புத்தகம் கூட காணாமல் போய்விட்டது. அநேக ஸ்தலங்களில் இருந்து சமக்கூர்ச்சுக்குன பாட்டுல புத்தகம் கூட அது போகொட்டுக்கொண்டிருந்தாடு. He lost the notebook with all the messages that God gave him. தேவன் அவனுக்கு அவருக்கு தந்ததான தூதுகள் எழுதப்பட்டிருந்த அந்த நோட் புஸ்தகமும் கூட காணாமல் போய்விட்டது. அநேக விதமான சந்தேசங்களு ராசுக்குன ஒரு நோட் புஸ்தகம் கூட தானே போயிருக்கு. He lost the address book with all his friends names and addresses. He lost it all. தன்னுடைய நண்பர்களுடைய பெயரும் விலாசமும் அடங்கியதான அவருடைய அந்த அட்ரஸ் புக்கும் கூட காணாமல் போய்விட்டது. பிரியமினவார் அந்தரியோக்க சிறுநாமா புஸ்தகம் கூட அதோடு போகொட்டுக்கொண்டிருந்தாடு. Chinese missionary got depressed. அந்த சீன தேசத்து மிஷினரி மிகவும் சோர்வடைந்து போனார். ஆ சைனா மிஷினரி எந்தகானோ அதிகப்படுத்தினாடு. All the precious things in life is lost. அவருடைய ஜீவியத்தில் காணப்பட்ட விலையேறு பெற்ற சகலமும் காணாமல் போய்விட்டது. தன ஜீவிதம் உள்ள விலுவையின காரியங்கள் அன்னி கூட தன போகொட்டுக்கொண்டிருந்தாடு. Then God spoke to him. அப்பொழுது தேவன் அவரோடு பேசினார். அப்பொழுது தேவனத்தோ மாட்டாடினாடு. My son, you lost only the Bible, but the author of the Bible, I am with you. அருமையான மகனே, நீ உன்னுடைய வேதாகமத்தை தான் எழுந்து போனாய், ஆனால் அந்த வேதாகமத்துக்கும் மேலாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். The author of the Bible, சொந்தக்காரராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன்.
బైబిల్ నా కుమారుడా నీవు బైబిల్ మాత్రమే పోగొట్టుకున్నావు గాని బైబిల్ కంటే అధికమైన స్వాస్థ్యమైన నేను నీతో కూడా ఉన్నానని చెప్పినాడు. బట్ ఆల్దో యు లాస్ట్ ద సాంగ్ బుక్ ద సాంగ్ దట్ ఐ పుట్ ఇన్ యువర్ హార్ట్ ఐ డిడ్ంట్ టేక్ ఇట్ అవే ఇట్స్ ఇన్ స్టిల్ ఇన్ యువర్ హార్ట్ உன்னுடைய பாட்டு புத்தகத்தை நீ இழந்து போனாய் ஆனால் உன்னுடைய இருதயத்தில் எல்லாம் என்னுடைய பாட்டுகளை நான் வைத்திருக்கிறேனே அவைகள் உன்னுடைய இருதயத்தை விட்டு போகவில்லை அங்கேயேதான் இருக்கிறது. பாட்டு புத்தகம் போகட்டும் துக்கப்படுச்சுனாவே காணி நீ ஹிருதயம்ல பெற்றினா இப்ப பாட்டா நீ தீசுவேலது அது அலாகே உண்டுனது. ட்ரூ யூ லாஸ்ட் த நோட் புக் வித் ஆல் த மெசேஜஸ் பட் த மெசேஜஸ் ஐ கேவ் டு யூ தட் இஸ் ஸ்டில் இன் யுவர் ஹார்ட். தேவ செய்திகள் அடங்கியதான் உன்னுடைய நோட்டு புத்தகம் காணாமல் போனது உண்மைதான் ஆனால் நானும் உனக்கு கொடுத்ததான் அந்த தூதுகள் எல்லாம் இன்னும் இறுதியத்தில் தான் இருக்கிறது. அநேக விதமான பிரசங்கங்கள் ராசுக்குனா நோட்டு புஸ்தகம் போயிட்டு துக்கப்படுத்தினாவு காணி நீ ராசுக்குனா நோட்டு புஸ்தகம்ல உன்ன ஆ பிரசங்கம்லாம் நீ ஹிருதயமலோனே உண்டுனவி. இட் இஸ் ட்ரூ யூ லாஸ்ட் த அட்ரஸ் புக் வித் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நேம்ஸ் அண்ட் அட்ரஸஸ். உன்னுடைய நண்பர்களுடைய பெயரும் விலாசம் அடங்கியதான் அந்த அட்ரஸ் புக் எல்லாம் காணாமல் போன உண்மைதான். நீ ஒரு பிரியமான வார யొక్క அட்ரஸ் அன்னி கூட போகட்டுனாவே சத்தியமே. பட் யூ டிட் நாட் லூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உன்னுடைய நண்பர்களை நீ இழந்து போகவில்லை. அதுக்கப்படி பிரியமான வாரியும் போகட்டுக்கொள்ளலேது. ஜீசஸ் டோல்ட் பட் ஐ லாஸ்ட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். இயேசு சொன்னார் நான் என்னுடைய நண்பர்களை எல்லாம் இழந்து விட்டேன். இயேசுவுக்கு ஜெபிச்சாடு நா ஸ்நேகிதரந்தன நீ போகட்டுக்கொள்ளானு. பட் ரிஜாய்சிங் ஒன்லி ஐ டுக் த கிராஸ் அண்ட் வென்ட் டு த கிராஸ். ஆனால் மிகவும் சந்தோஷத்தோடு தான் சிலுவை எடுத்து நான் சிலுவை சுமந்து கொண்டு கடந்து சென்றேன். ஆயினும் சந்தோஷத்தோ நா சிலுவை எடுத்துக்கொண்டு நேனு சந்தோஷமா வெளியிட்டானு. Then the missionary started rejoicing in the Lord. உடனே அந்த மிஷனரி கர்த்தருக்குள் களிகூர ஆரம்பித்து விட்டார். அப்படியே ஆ மிஷனரி தேவனை ஆராதிக்க ஆரம்பிச்சினாடு. So your problem is your attitude towards your problems. உங்களுடைய பிரச்சனை எங்க இருக்குது என்றால் அந்த பிரச்சனைக்கு ஏற்ற விதத்தில் உங்களுடைய தன்மை எப்படி இருக்குதோ அதில் தான் இருக்கிறது. நீ யொக்க ஜீவிதம்லோ நீ யொக்க பரிஸ்தியே நீ யொக்க சந்தோஷகாரமுகா உண்டுனது. You got so many problems in life. ஜீவிதத்தில் உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். ஜீவிதம்லோ அநேக சமஸ்யலை கொண்டு வச்சுனு. But when you realize your God is greater than your problems, you don't see the problem but you see God. ஆனாலும்ளுடைய தேவன் உங்களுடைய பிரச்சனைகளை பார்க்கலும் பெரியவர் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்றால் நீங்கள் பிரச்சனைகளை அல்ல தேவனை தான் நீங்கள் பார்ப்பீர்கள். நீ சமஸ்யல் அன்னிடக்கே நீ தேவனு கொப்பவாட நீ எப்படி தரஸ்துனாவோ நீ சமஸ்யல் அன்னி கூட தீரி போதுச்சுனவி. How many of you agree with me? Your God is greater than all your problems. உங்கள் எல்லா பிரச்சனைகளை பார்க்கலும் உங்களுடைய தேவன் பெரியவர் என்று எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து ஒத்துக்கொள்கிறீர்கள்? நான் சமஸ்யல் அன்னிடக்கே நான் தேவனு கொப்பவாட செப்பவாறு எந்த மந்திரோ சேர்ந்தி. Hallelujah! I am so happy. I want to sing a song. Come on, raise the voice. I am so happy. I want to sing. நீ பிரச்சனையை நோக்கி பார்த்தால் உன்னுடைய பிரச்சனை தான் உனக்கு பெரியதாக தெரியும் தேவனும் உனக்கு சிறியதாக தென்படுவார். நீ சமஸ்யலு எப்படி சூஸ்கொண்டா உண்டுனாவோ நீ சமஸ்யலே கொப்பகா கனபடுச்சுனவி நீ தேவுடு தானி ముందు చిన్నగా కనబడుచున్నాడు. When you look to God you don't see your problem at all, you will see God covering everything. ஆனால் நீ தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது உன்னுடைய பிரச்சனையை நீ பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது.
தேவன் எல்லாவற்றையும் you will not see your problem. நீ உன்னுடைய பிரச்சனையை பார்க்கவே முடியாது, பார்க்க மாட்டாய். உன்னுடைய தேவன் எல்லாவற்றையும் மூடி விடுவார். நீ தேவனை கோப்ப தேவனை எப்படியே చూస్తున్నావో நீ సమస్యను చూడడం లేదు. நீ தேவனே నిన్ను సమస్తమును కప్పిపెడుతున్నాడు. Your problem is that your God is too small in your little heart. உன்னுடைய பிரச்சனை என்னவென்றால் உன்னுடைய தேவன் உன் இருதயத்தில் மிகவும் சிறியவராக இருப்பது என்பதுதான். நீ சமஸ்ய ஏதனகா நீ இருதயமலோ உண்ண ஆ தேவனு சின்னவாடகா கனபடுச்சினார். We have a great big wonderful God. நமக்கு ஒரு மிகப்பெரியதான அற்புதமான ஆச்சரியமான தேவன் இருக்கிறார். மனகோ மகா தேவனு கோப்ப தேவனு உண்டுனாடு. How many of you agree with me? We've got a great big wonderful God. நமக்கு ஒரு மிகவும் பெரியதான அற்புதமான தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் என்னோடு ஒத்துக்கொள்கிறீர்கள்? மகா கோப்ப ஆச்சரியமான தேவன் மனக்குன்னாலும் செப்பவரந்தரும் ஹலேலூயா செப்பண்டி. ஹலேலூயா. ஹலேலூயா. Our God is greater than our problem. நம்முடைய தேவன் நம்முடைய பிரச்சனையை பார்க்கிலும் பெரியவர். మన దేవుడు మన సమస్యలన్నిటికంటే గొప్పవాడు. Our God is greater than our sickness. நம்முடைய வியாதியை பார்க்கிலும் நம்முடைய தேவன் பெரியவர். మన దేవుడు మన వ్యాధులకంటే గొప్పవాడు. Our God is greater than our pain. நம்முடைய வியாதி வேதனையை பார்க்கிலும் நம்முடைய தேவன் பெரியவர். మన దేవుడు మన వేదనకంటే గొప్పవాడు. Our God is greater than all the demons. நம்முடைய தேவன் எல்லா பிசாசுகளை பார்க்கிலும் பெரியவர். మన దేవుడు అన్ని దయ్యములకంటే ఆయన గొప్పవాడు. Our God is greater than all the angels. நம்முடைய தேவன் எல்லா தேவதூதர்களை பார்க்கிலும் பெரியவர். தேவதூதர்களந்தர்க்கே మన దేవుడు గొప్పవాడు. Our God is greater than all the heavens. நம்முடைய தேவன் பரலோகத்தை பார்க்கிலும் பெரியவர். మన దేవుడు பரலோகமக்கே ఆయన గొప్పవాడు. Our God is greater than the heaven of heavens. நம்முடைய தேவன் பரலோகத்தின் பரலோகத்தை பார்க்கிலும் பெரியவர். మన దేవుడు பரலோகமக்கே பரலோகமலகட்டே அதிகடு. Our God is greater than anything and everything. நம்முடைய தேவன் எல்லாவற்றை பார்க்கிலும் பெரியவராய் இருக்கிறார். మన దేవుడు సమస్తం కంటే ఆయన గొప్పవాడు. If you are in the hands of God, your problems are not in your hands, in the hands of God. நீ தேவனுடைய கரத்தில் இருப்பாய் என்றால் உன்னுடைய பிரச்சனை உன்னுடைய கரத்தில் இல்ல, தேவனுடைய கரத்திலே தான் இருக்கிறது. நீ தேவனுக்கு அஸ்தமலோ உன்னட்டைதே நீ సమస్యలు దేవుని అస్తంలో ఉంచుతవి. Your problem is not inside, it is your problems are not outside, it's inside your heart. உன்னுடைய பிரச்சனையானது வெளியே இல்ல, உன்னுடைய இதயத்திற்குள் தான் இருக்கிறது. நீ సమస్యలని బయరంగంగా లేదు, అది నీలోనే ఉంచినది. That is why all the time you are thinking about it. ஆகவேதான் எல்லா வேளையிலும் அதை குறித்தே நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய். எல்லா வேளையிலும் நீ సమస్యలను తలంచుకుంటూనే ఉంటున్నావు. You give it to the hands of God and rejoice in God. நீ தேவனுடைய கரத்தில் அதை ஒப்படைத்து விட்டு நீ கர்த்தருக்குள் கலி கூர்ந்து பார். நீ சமஸ்தலன்னி தேவனஸ்தமல அப்பகிஞ்சி நீ ஆனந்திச்சுகுண்டா சூடு. God will wonderfully undertake for the problem. தேவன் மிகவும் ஆச்சரியமான விதத்தில் அந்த பிரச்சனையை பொறுப்பெடுத்துக் கொள்வார். தேவன் ஆச்சரியமாக நீ சமஸ்தலன்னி பாரம் வகிச்சுட்டார். When you come close to God, you will not find your problem. நீ தேவனிடத்தில் நெருங்கி வரும் பொழுது உன்னுடைய பிரச்சனையை காண மாட்டாய். நீ தேவனுக்கு சமீபமாக வச்சுட்டே நீ சமஸ்தலன்னு சூடலேவு. You will only see God. தேவனை மாத்திரமே காண்பாய். நீ தேவனை மாத்திரமே சுடகலுச்சுனாய். Even if you stand near that big Himalaya mountain, நீ மிக உயரமாக இருக்கிறதான அந்த இமாலய மலையின் அருகிலே நின்று கொண்டிருந்தாலும், நீ சமஸ்யலன்னி கூட ஹிமாலய பர்வதம் போல நீ முந்துகா உண்ணப்படுகிறி. As you go fly up, up and up, up and finally you will not see the Himalaya mountain. You will see heaven, glory there, and that Himalaya mountain will disappear from your sight. நீ அந்த மலை மேல் ஏறி ஏறி மேலே செல்ல செல்ல நீ அந்த இமாலய மலையை பார்க்க மாட்டாய். பரலோகத்தை நோக்கி பார்ப்பாய், பரலோகம் உனக்காக ஹெச்சித்துக் கொண்டிருக்கும். அந்த இமாலய மலை உடைய கண்களுக்கு தென்படாமலே போய்விடும். இமாலய பர்வதம் மீதான மெச்சு மெச்சுகா அனகா உன்னதமய பர்வதம் எக்கித்தும் வெளிச்சினே நீவு உன்னதமான ஸ்தலம் வெளிச்சுனாவு, நீவு ஆகாஷ பரலோகமும் கமனிச்சுனாவு, ஆ యొక్క హిమాలయ పర్వతం కనబడకుండానే నీ దృష్టించి పోతున్నాడు. As you come down to the earthly level, come back to the earth, Himalaya mountain will become bigger and bigger and bigger. ஆனால் இமாலய மலையிலிருந்து நீ கீழே பூமி தரை நோக்கி நீ நிலத்தை நோக்கி வர வர அந்த இமாலய மலை உனக்கு மிகவும் பெரியதாக காணப்படும். இமாலய பர்வதம் அனே உன்னத ஸ்தலம் நோக்கி கிந்திக்கு தேஜாரித்து வச்சினட்டே ஆ பர்வதம் அனே அது பெத்தகா கனபடுச்சுது. Your problem is in your heart. உன்னுடைய பிரச்சனை உன்னுடைய இருதயத்திலே இருக்கிறது. நீ சமஸ்யலு நீ இருதயமலோனே உச்சினவி. Today give it to God and fill your heart with God and God alone.
நீ இன்றைக்கு அன்னை தேவனிடத்தில் கொடுத்துவிட்டு உன் இருதயத்தை தேவனால் தேவனால் மாத்திரம் நிரப்பிக் கொள்வாயாக. நீ சமஸ்தல தேவனுக்கு அப்பகிச்சி தேவன் சேர்ந்த மாத்திரமே நீ ஒரு தேவன் நிம்புகணும். Then not only you will never find your problem, God will solve the problem in a sovereign way. அப்பொழுது நீ உன்னுடைய பிரச்சனையை குறித்து நீ பிரச்சனையை மறைக்கிறதில்ல, தேவன் மிகவும் விசேஷித்த விதத்தில் உன்னுடைய பிரச்சனையை பரிகரிப்பார். அப்படி நீ சமஸ்தனவி சமஸ்தலகா உண்டடம் லேது, தேவன் ஆச்சரிய ரீதியா நீ சமஸ்தீச்சு வேస్తున్నார். This is not philosophy, it is the word of God. இது ஒரு தத்துவம் அல்ல, தேவனுடைய வசனம். இது ஒரு தத்துவம் காது, தேவனுக்கு வாக்கியம். 12 spies went to spy the land of Canaan. 12 வேவுகாரர்கள் கானான் தேசத்தை வேவு பார்க்க சென்றார்கள். 12 மந்தி ஆ வேவு சுஷ்டகானு கானான் வெளியினாரு. 10 spies saw the Anakims, the giants and the problems there, and they appeared very big. அதிலே 10 வேவுகாரர்கள் அங்கே இருந்த ஏனாக்கியர்கள், ராட்சத சந்ததியார்கள் மற்றும் பல பிரச்சனைகளை கண்டபொழுது அது அவர்களுக்கு மிகவும் பெரியதாய் காணப்பட்டது. 10 மந்தி வேகலவாறு சூச்சினே வாரு ஆ தேசம் வெள்ளி ஆ யொக்க மனுஷன் சூச்சினப்படு அது வாரு பெத்தகானு ஒரு கொப்ப சமஸ்யகா வாரு கனபடிச்சினது. They came to Moses and magnified the problems there. அவர்கள் மோசையினிடத்தில் திரும்பி வந்து தங்கள் தாங்கள் கண்ட பிரச்சனைகளை மிகவும் பெரியதாக்கி சொன்னார்கள். வாரு மோசேயினுக்கு திரும்பி வச்சு ஆ சமஸ்யலனு பெத்தகா விவரிச்சு செப்பின்றார். We saw Anakims there. நாங்கள் அங்கே ஏனாக்கியரை கண்டோம். மேவக்கள நாக்கிலன் சுச்சினாரு. And the walls of their walled up to heaven. Walls, the walls of the Canaan, that was up to heaven. அந்த கானானுடைய அந்த பட்டணத்தின் மதில்கள் வானவரம் வரையும் உயர்ந்து இருக்கிறது. கானான் தேசத்தை மனுஷன ஆ யொக்க எத்தனை கோடலு ஆகாசம் பட்டுக்குன்றுனவி. What an exaggeration! Walls were walled up to heaven. That was not true at all. அந்த மதில்கள் வானவரையில் உயர்ந்திருக்கிறது என்று சொல்வது அது உண்மை அல்ல. அவர்கள் அதை எவ்வளவு பெரிதுபடுத்தி சொல்லியிருக்கிறார்கள். பிராகாரமான கோடலு என்னட்டுகையான சொல்ல ஆகாசம் அண்டுகிறவு காது தான் விவரிச்சு அளவு செப்பினார். Caleb and Joshua also went with them. Caleb and Joshua also were with them. காலேபும் யோசுவாவும் கூட அவர்களோடு தான் இருந்தார்கள். காலேபும் யோசுவா கூட வாழ்த்தோ கூட வெளியிட்டார். They did not see the Anakims. அவர்கள் ஏனாக்கியரை பார்க்கவில்லை. வார் அனாக்கியர் சுடனே லேது. They didn't see the wall up to heaven. அது வான வானபரி என்ற உயர்ந்திருக்கிற மதில்களையும் அவர்கள் பார்க்கவில்லை. ஆகாசம் அஞ்சுகொண்டிருந்த வாரு அதுக்கு பிரகாரம் சுடலேது. They did not see the problem, but they saw God. அவர்கள் பிரச்சனைகளை பார்க்கவில்லை, அங்கே இருந்ததான தேவனை கண்டார்கள். வார் சமஸ்யன சுடலேது, அக்கடுனா தேவனை சுச்சுட்டார். They came and spoke about God. அவர்கள் திரும்பி வந்து தேவனை பற்றி பேசினார்கள். வார் வச்சு தேவனை குறித்து மாத்திரமே செப்பினார். God delights in us, he will give us, come out, let us go and conquer the country. மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார், ஆகவே நாம் போய் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் வாருங்கள் என்று சொன்னார்கள். தேவனு மல்லோ ஆனந்திச்சுட்டே மனம் வெள்ளி தாடி சுவாதந்திச்சுக்கொள்ள வச்சு மனம் வெள்ளி தாடி பட்டுக்கொண்டமா செப்பினாடு. Let us go and conquer the land of Canaan. நாம் போய் கானான் தேசத்தை ஜெயித்து சுதந்திரித்துக் கொள்வோம். மனமு கானான் தேசமனு சுலபமாக ஜெயிச்சுக்கொள்ளமா செப்பினாடு. Remember, if you are a worried man, you are worried about your problems, you cannot go and conquer the world for Christ. நீங்கள் கவலைப்படுகிற ஒரு ஆளாக இருந்தால், எப்போதும் கவலைகள் நிறைந்த ஒரு மனுஷனாக இருந்தால், நீங்கள் போய் இந்த உலகத்தை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்த முடியாது. நீவு சமஸ்யல சேதா சிந்தல சேதா ஜீவிச்சினட்லயே நீவு வெள்ளி ఆ యొక్క క్రీస్తు మిత్రమే సంపాదించడానికి సాధ్యం కాదు. గివ్ యువర్ ప్రాబ్లమ్ ఇన్ టు ద హ్యాండ్స్ ఆఫ్ గాడ్. ఉంగడి ప్రచనలే దేవుడి కరంగలే ఒప్పుకొడుగల్. ఈ సమస్యలన్నీ దేవుడి చేతికి అప్పగించుము. ఫిల్ యువర్ హార్ట్ విత్ ద గ్రేట్ బిగ్ వండర్ఫుల్ గాడ్. దేవుడి మిగపెరియదు అద్భుతమైనటువంటి దేవనాల్ ఉంగడి హృదయతే నిరపికొళ్ళంగల్. ఆశ్చర్యకరమైన ఆ కొప్ప దేవుని నీ హృదయములో నింపుకొడుము. గాన్ Save the perishing world. நீங்கள் புறப்பட்டு போய் அழிந்து போய் கொண்டிருக்கிற உலகத்தை நீங்கள் ஆதாயப்படுத்துங்கள். நசிச்சு பிரஜலனு ரட்சிச்சுக்கணும். You are a chosen generation. நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. You ஏற்படுத்தப்பட்ட சந்தானம். A royal priesthood. நீ ஒரு ராஜரீக கூட்டம். ராஜவம்சம். A holy nation. நீ பரிசுத்த ஜாதி. பரிசுத்தமான ஜனமே. A peculiar people. நீ அவருக்கு சொந்த ஜனம். சொந்த ஜனமே. To show forth the praises of him who was
has called you out of darkness into his marvelous light. அந்த காலத்திலிருந்து உன்னை ஆச்சரியமான வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாகவே நீ அப்படி மாற்றப்பட்டிருக்கிறாய். அந்தகார சம்பந்தமாயினா ஆதகாரமுள்ள ஆச்சரியங்களை வெளிச்சத்திற்கு தீஸ்கொச்சின வாரிகா மாற்றமடைந்தாய். You are a missionary of Christ. நீ கிறிஸ்துவுக்கு ஒரு மிஷனரியாய் இருக்கிறாய். நீ கிறிஸ்துவருக்கு ஒரு மிஷனரியாய் மாற்றமடைந்தாய். Your burden does not belong to you, belong to the master. Your burdens do not belong to you but belongs to the master. நீ எரிந்து கொண்டிருப்பதுன்னு உன்னை வைராக்கியம் உனக்குரியதல்ல உன்னுடைய எஜமானுக்குரியது. நீ சமஸ்தல நீ சம்பந்தமானது நீ எஜமானுக்கு சம்பந்தமானது. Your work is go and serve the Lord and bring the perishing world to Christ. நீ போய் இந்த உலகத்துக்காக கர்த்தருக்காக ஊழியம் செய்து அழிந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்து. நீ வெள்ளி தேவனுக்கு சேவை செய்து நசித்து போகுது லோகமுனு கிறிஸ்து கொரகு சம்பாதிச்சு. As long as your eyes are on your problems, you will be a useless person, a dead wood. நீ உன்னுடைய பிரச்சனைகள் உன்னுடைய கண்ணுடைய பிரச்சனைகள் மேல் இருக்கும் வரையிலும் நீ பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆளாக நீ மாறிவிடுவாய். நீ சமஸ்தலத்தோ நீ எந்த காலம் ஜீவிஸ்தாவோ அந்த காலம் நீ பணிக்கு மாலைவாரிகா மாற்றப்படுத்துனா. Your God is greater than all your problems. உன்னுடைய தேவன் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளை பார்க்கலும் மிகவும் பெரியவர். நீ தேவனோ நீ சமஸ்தல் அன்னிட்டு மிக்கில் கப்பவாடு. The only reason God called you to this glorious gospel is to glorify his name. மகிமையான சுவிசேஷத்திற்கு தேவனோட அழைத்ததான ஒரே நோக்கம் என்னவென்றால் அவருடைய மகிமையான சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. உனக்குள் இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு மிஷனரி நாவியாக ரத்த சாட்சி நாவியாக இருக்கிறது. ரத்தம் மிஷனரி சேவை செய்து ஆத்மகா மாற்றமடைந்தது. Go and conquer the world for Christ. நீ புறப்பட்டு சென்று இந்த உலகத்தை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்துவாயாக. Power and authority is given to you. வல்லமையும் அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரமும் சக்தி நீக்கி இவ்வமடைந்தது. Anointing and grace is given to you. அபிஷேகமும் கிருபை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அபிஷேகமும் கிருபைக்கு அனுகிரகிக்கப்பட்டது. You are no more a part of the problem, you are a part of God. நீ இந்த பிரச்சனைக்குள் இருக்கிற ஆள் அல்ல, நீ தேவனுடைய ஒரு பங்காக இருக்கிறாய். நீ சமஸ்தத்தை குறித்த சக்தி காது, நீவே தேவனுக்கு சக்தியா மாற்றப்படுகிறாய். பூமி அகிலமும் சாட்சியாகவே உம்மின் man full of problems. பிரச்சனைகளால் நிறைந்திருந்த ஒரு மனுஷன் தான் யோபு. யோபுனு சூச்சினதே அநேக சமஸ்யச நிம்பப்பட்ட வாடு. From chapter 1 we find problems and problems and problems for Job. யோபு புத்தகம் முதலாம் அதிகாரத்தில் நாம் படிக்க படித்தால் பிரச்சனை மேல் பிரச்சனை பிரச்சனை மேல் பிரச்சனை யோபுக்கு இருந்ததை நாம் காணலாம். யோபு கிரந்தம் முதலாம் செலுத்து வச்சுனே ஆயனுக்கு சமஸ்யல மீத சமஸ்யா சமஸ்யல மீத சமஸ்யலே பெருகுச்சுனவி. Finally one day Job saw God. கடைசியாக ஒரு நாள் யோபு கர்த்தரை சந்தித்தான். சிவருக்கு ஒரு தினம்னா ஆயன தேவனை சூச்சின்னாடு. Finally one day Job saw God. கடைசியாக ஒரு நாள் யோபு தேவனை சந்தித்தான். சிவருக்கு ஒரு தினம்னா தேவனை தரிசிச்சினாடு. I have heard of thee by the hearing of
ear, but now mine eyes seeth thee. என் காதினால் உமை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உமை காண்கிறது. ஆமென். చెవుల ద్వారా నిన్ను గురించి విడిచున్నాను, కానీ ఇప్పుడు నా కళ్ళతో నేను చూస్తున్నాను. లిసన్, వెన్ యు రీడ్ బుక్స్ ఆఫ్ బుక్ ఆఫ్ జాబ్, ఫ్రమ్ దట్ మోమెంట్ ఎవ్రీథింగ్ డిఫరెంట్ ఫర్ జాబ్. నీంగ ఇంద పుస్తకతిల్ ఇంద వసనతే కురితి నీంగల్ పడి నీంగల్ పారంగల్ ఇంద ఇంద వసనతే ఆన్ కేట పెరగే యోబినుడి విషయ జీవితతిల్ ఎల్లా మారి విడుగరదు. ఈ వాక్యమును మనం చూసినట్లయితే తన జీవితంలో అనేక కార్యములు ప్రారంభం నుంచి కూడా అది సమస్యగా ఉంటుంది, దాని దేవుడు మార్చించినాడు. హి హాడ్ లాట్ ఆఫ్ మనీ ప్రాబ్లమ్స్ బికాస్ ఆల్మోస్ట్ ఆల్ హిస్ బిజినెస్ క్లోజ్డ్ డౌన్. அவனுடைய எல்லா வியாபாரங்கள் மற்ற எல்லாம் மிகவும் நஷ்டமடைந்தபடினால் மிகவும் அதிகமான பண நெருக்கடி அவனுக்கு இருந்தது. ஆன வியாபாரம் அந்த நஷ்டப்போயினதுவல்ல மிக்கிலி டப்பு லேனி வாடிகா தரித்திரமா மாற்றப்பட்டாடு. He had employment problem. Almost all his servants were killed. அவனுடைய வேலைக்காரர்கள் எல்லாம் கொன்று போடப்பட்டபடியினால் வேலை இல்லாத அந்த பிரச்சனையும் கூட இருந்தது. பணிவாரந்தருடா செம்பப்பட்டதுவல்ல ஆயுக பணி சமஸ்யகா ஏற்பட்டது. He had family problems. Even the wife hated him. அவனுடைய சொந்த மனைவி அவனை வெறுத்தாள். ஆகவே குடும்ப பிரச்சனையும் இருந்தது. குடும்ப சமஸ்யன வல்ல தனக்கு பாரிய கூட ஆயனர் தேசிச்சின்றது. All his friends and relations rejected him and left him. அவனுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் அவனை புறக்கணித்து விட்டு அவனை விட்டு போய்விட்டார்கள். தனக்கு சிநேகிதனோ தன பிரியமனவர் அந்தர் கூட ஆயனர் துணீகரிச்சினார். I don't think anyone of us, we had all our life problems which Job had only for one day. யோபுக்கு ஒரே ஒரு நாள் இந்த பிரச்சனை கூட நம்முடைய ஜீவிய காலம் முழுக்க நம்ம ஒருவருக்கும் இருந்திருக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன். யோபு ஜீவிதமுலோ ஒகே ஒக்க தினம் பொந்தினா ஆயன சமஸ்யலன்னி கூட மன ஜீவித காலம் அந்த கூட போல பொந்தல போச்சு. All his 10 children got killed one day. ஒரே நாளில் அவனுடைய 10 பிள்ளைகளும் கொன்று போடப்பட்டார்கள். ஒகே ஒக்க தினம்ல 10 மந்தி பிள்ளலு சம்பபடிச்சினாரு. House got destroyed. There was no insurance during those days. அந்த நாட்களில் there was no insurance in those days and the house got destroyed. அவனுடைய வீடுகள் எல்லாம் அழிந்து போயின. அந்த நாட்களில் அவங்களுக்காக இன்சூரன்ஸ் கிடையாது. ஆ தினமுலோ இன்சூரன்ஸ் அனேது ஏமி கூட லேது. காணி தனக்கு இல்லு கூட பூர்த்திகா படிபோயின சித்தம் கனபடுச்சுனது. But in 42:5 we read, now I see God with my eyes. ஆனால் 42 அதிகாரம் 5 வசனத்தில் அவன் சொல்லுகிறான், இப்பொழுதோ என் கண் தேவனை காண்கிறது. 42 அச்சாயம் 5 வாக்கியம் சொன்னట్లయితే இப்பொழுது நான் கண்ணு சூச்சுனவன் చెప్పుచున్నాడు. From that moment everything changed for Job. அந்த வேளையிலிருந்து யோபுனுடைய சகல காரியங்களும் மாறிவிட்டன. அப்ப நுஞ்சி தனக ஜீவிதములో சகல காரியములు కూడా అది మార్చబడినవి. His friends who rejected and mocked him started respecting him. அவனை புறக்கணித்து அவனை பரிகாசம் செய்ததான அவனுடைய சிநேகிதர்கள் இப்பொழுது அவனை கனம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஆயன முன்பு தன சிநேகிதர்களந்தரும் கூட பரிகாசம் செய்து துணிகரிச்சின வாரே இப்பொழுது கனப்படுத்துகிறார். Everything he lost, he got double portion. அவன் இழந்து போன எல்லாவற்றையும் இரண்டு மடங்காக அவன் திருப்பி பெற்றுக் கொண்டான். ஆயன போகொட்டுன வாட்டன்னிட்டுலோ ரெண்டத்தில்கா திருப்பி பொந்தினார். All his brothers and sisters and family members, oh, they came back with a gift and honor. To honor Job. அவனுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் மறுபடியும் யோபை கனப்படும்படியாக வெகுமதிகளோடு அவனிடத்தில் திரும்பி வந்தார்கள். ஆயன பிரியலு ஆயன சம்பந்த ரத்த சம்பந்தம் ஆயன கனப்படுத்த திரும்பி வச்சுனார். Everything restored twice. அவனுக்கு இழந்து போனதான சகல காரியங்களும் இரண்டு மடங்காக மறுபடியுமாய் திரும்ப கிடைத்தன. ஆயன போகொச்சுனா பிரதி காரியங்களும் கூட ரெண்டத்தலுகா திரும்பி பொங்கினாடு. Dear child of God, when you know the greatness of God and that God, great God, fills your life, you will not see your problem, but you see God who controls, takes over the problems. அருமையான தேவனுடைய பிள்ளையே, மிகப்பெரியவராய் இருக்கிறதான அந்த தேவனால் நீ உன்னுடைய ஜீவியத்தை நிறைத்துக் கொள்வாய் என்றால் நீ பிரச்சனையை காண மாட்டாய். அந்த பிரச்சனையெல்லாம் ஆச்சரியமாய் பரிகரிக்கக்கூடியதான தேவனை தான் நீ காண்கிறவனாக இருப்பாய். நீ ஜீவிதமுலோ நீ தேவனி ஒரு கொப்ப தேவனிகா சூசனக்கே நீ சமஸ்யல்னு சூடடம் லேது. ஆ சமஸ்யலன்னி கூட நீ தேவுடு தீர்ச்சகலுகுச்சுனார். Saint Paul was in a terrible prison in Rome.
ரோமபுரியிலே பயங்கரமான சிறைச்சாலையில் அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தார் பரிசுத்தன பவுலு ஆ யொக்க ரோமா ஆ பிரபுத்வம் ద్వారా சிறைச்சாலలో బంధిపబడిచినాడు he was going to be executed and he knew that வெகு சீக்கிரத்திலே அவர் கொலை சிறைச்சாலை செய்யப்படப்போகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார் அதி த்வரலோனே ஆயன சம்பவோச்சினாரு கிரகிச்சினாடு all the people in Asia turned away from him, including the disciples அவரோடு ஆசியாவில் இருந்து வந்ததான் மற்ற எல்லா ஜனங்களும் அவருடைய சீஷரிலும் கூட வந்திருந்தார்கள் அவர்கள் எல்லாரும் அவரை புறக்கணித்து விட்டார்கள் ஆசியா நுண்டு தனது சிநேகிதரு தன சிஷியர் அந்தரு ஆயனு த்ரோசிபுச்சின்றார் எவ்ரிதிங் அப்பியர் டு பி கோயிங் ராங் எல்லா விஷயங்களும் தாறுமாறாக போகிறதை போல காணப்பட்டது அன்னி உள்ள தனக்கு வெற்றிரேக்கமான சமஸ்யலா மாற்றப்பண்டவி பட் ஒன் திங் பால் நியூ ஹிஸ் காட் ஆனால் ஒரு விஷயம் பவுல் தன்னுடைய தேவனை அறிந்திருந்தார் Listen, he was not afraid of the problem that he was facing, hanging and the prison, starvation, privation, humiliation, rejection. பரிசுத்த பவுல் தனக்கு வந்த இந்த பிரச்சனை குறித்து அவர் பயப்படவே இல்லை தனக்கு வந்ததான தனிமையாயிருந்த அனுபவம் சிறைச்சாலையின் அனுபவம் அடிக்கப்பட்ட அனுபவம் பசியாயிருந்தது பல கஷ்டங்களை சந்தித்ததை குறித்து அவர் கவலைப்படவே இல்லை பசின போல தன சமஸ்யல் குறித்து என்னும் சிந்தப்படலேது தனது செருசால தனது பந்தகமலு தன ஜீவிதமுன சம்பபட அனுபவములు అన్ని కూడా తాను సమస్యగా తీసుకోలేదు From that Roman prison, like a lion, he shouted, God has not given us a spirit of fear, but of love and power and of sound mind. அந்த ரோமபுரியில் இருந்த சிறைச்சாலையில் இருந்து கொண்டுதான் ஒரு சிங்கத்தை போல கர்ஜித்துக் கொண்டு அவர் சொல்லுகிறார் தேவன் நமக்கு பயமும் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் ஆன செல்சால உண்டி கூட தேன் விஷயமுலோ சமஸ்யலகு பயப்படக்குண்டா நாக்கு தேவன் பிரிகாத்ம இவ்வளேது காணி ஆயக்க நிப்பரம்கள ஆயக்க சக்திகள பிரேமகள ஆத்ம இச்சினால் செப்பின்றார் Everything appeared to be going wrong for Paul. பவுலுக்கு சகல காரியம் தவறாக சம்பவிக்கிறது போல தோன்றியது ஆன ஜீவிதமுலோ அநேக சமஸ்யலு வெற்றிகமாக கனமடிச்சுனவி That dungeon It was not a prison, it was a dungeon. It was starvation was his ration. அவர் சிறைச்சாலையிலே ஒரு இருளும் வெளிச்சமில்லாததான இருள் இல்லாததான ஒரு அறையிலே பாதாள அறையில் தான் அடைக்கப்பட்டார் அங்கே பசியாக அவர் காணப்பட்டார் அது ஒரு மஞ்சு செல்சால காது அது குண்டலோ வேபண்ண ஒரு ஸ்திதிலோ ஆகாரம் லேனி ஒரு தௌர்பாக ஸ்திதிலோ கனபடுச்சுனா All the people in Asia had turned away from him. அவரோடு இருந்ததான் ஆசியாவில் இருந்த எல்லா ஜனங்களும் அவரை விட்டு போய்விட்டார்கள் ஆழ்ந்தவளோ ஆசியா பிரஜல் அந்தரும் ஆயின விடுச்சுமெட்டி வெளிப்பயிச்சினா All that I am preaching now, you can go home and read in 2 Timothy chapter 1. நான் இப்பொழுது எதை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேனோ அதை நீங்கள் உங்களுடைய வீடுகளில் போய் 2 தீமோத்தேயு முதலாம் அதிகாரத்திலே படித்து பாருங்கள் வீட்டுக்கு வெள்ளி 2 தீமோத்தேயு மறுபடியும் அச்சியாமு நீர் சொல்லினட்டாயிட்டு Paul did not see the problem. பவுல் பிரச்சனைகளை பார்க்கவில்லை பவுலு தன சமஸ்யலை சுடலேது He saw God. அவர் தேவனை கண்டார் ஆனா தேவனை மாத்திரமே சுட்டினார் And he shouted. ஆகவே அதை குறித்து அவர் மிகவும் சந்தோஷமாய் அவர் அவருக்கு சத்தமிட்டார் ஆனா சப்தம் வேசிச்சினார் I know whom I believe and I'm persuaded that he is able to keep that which I entrusted unto him against that day. நான் விசுவாசித்திருக்கிறவரை நான் அறிவேன் அவரிடத்தில் நான் ஒப்பு கொடுத்ததை அந்த நாள் வரையிலும் பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் அவர் மிகவும் முழங்குகிறார் அறிவிதனுமாற்றினார் I don't think the problems that Paul had when he wrote that any one of us we have now அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காரியத்தை எழுதும் பொழுது அவருக்கு இருந்ததான அந்த பிரச்சனை நம் ஒருவருக்குமே வந்திருக்காது என்று நான் நினைக்கிறேன் ஆன வாய்ச்சின சந்தர்ப்பமிலோ பசின பவுலுக்குள்ள சமஸ்யலோ அன்னியுடா எவரு கூட ராக்குண்ட போ Let me cross my words. What is your problem? நான் வார்த்தைகளை முடிக்க விரும்புகிறேன் உன்னுடைய பிரச்சனை என்ன நீ சமஸ்யை ஏமைச்சினது God, your great, big, wonderful God is not filling your heart. That is your problem. மிகவும் பெரியவரும் ஆச்சரியமான கிரியைகளை செய்கிறதான மகாபெரிய தேவன் உன்னுடைய இருதயத்தை நிரப்பவில்லை அதுதான் பிரச்சனை ஆ கொம்ப தேவுடு மகா ஆச்சரியகரமான தேவுடு நீ இருதயம் நிம்பலேது அதே ஒரு சமஸ்ய டோன்ட் மேக்னிஃபை யுவர் ப்ராப்ளம் மேக்னிஃபை யுவர் காட் உன்னுடைய பிரச்சனையை நீ பெரிதுபடுத்தாதே உன்னுடைய தேவனை நீ மிகவும் பெரிதுபடுத்து நீ ஒரு சமஸ்யல் தேவன் தெரியப்படுத்தக்கூடாது நீ தேவனுக்கு கொம்பத்தனம்
வர்ணிச்சவளனு come on the anointing of god is upon you ஆம் தேவனுடைய அபிஷேகம் உன்மேல் இருக்கிறது தேவனுடைய அபிஷேகம் நீலே உன்சினது arise and shine thy light is come நீ எழுவே பிரகாசி உன்னுடைய ஒளி வந்தது நீமிலே வெளிவி உன்சினது லேசி பிரகாசிச்சும் you are not a victim of the problem but victor over the problem நீ பிரச்சனைக்குட்பட்டதான ஒரு நபர் அல்ல பிரச்சனையை மேற்கொண்டதான ஒரு நபர் நீ சமஸ்யா ஒரு சமஸ்யை காது தானி சேஞ்சனமே ஒரு பிரகாசிச்சனம் you don't belong to the problem you belong to the great god நீ பிரச்சனைக்கு சொந்தமானவன் அல்ல மகா பெரிய தேவனுக்கு சொந்தமானவன் நீ சமஸ்யலகு நீ சொந்தம் காது ஆ கொப்ப தேவனுக்கே நீ சொந்தமாயிச்சனோ ஓ இட் இஸ் டைம் தட் யூ மஸ்ட் அரைஸ் அண்ட் ஷைன் ஃபார் ஹிம் நீ அவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டிய வேளை இதுதான் இதே நீ லேசி ஆதி நிமித்தமே பிரகாசிக்கவல்சின சமயமாயிடுச்சு டோன்ட் ஃபில் யுவர் மைண்ட் ஹோ ஹார்ட் வித் யுவர் ப்ராப்ளம் Fill your heart with your God. உன்னுடைய இதயத்தை மனதினுடைய பிரச்சனையால் நிறைத்துக் கொள்ளாதே. உன்னுடைய தேவனால் நீ நிறைத்துக் கொள். சமஸ்தல சேதா சிஞ்சு சேதா நீ உள்ளே நிப்பகுளது. நீ தேவன் சேதா நீ உள்ளே நிப்பகுளது. Oh God has given not only into our hands the glorious gospel into your hands. எங்களுடைய கரத்தில் தேவன் மகிமையான சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறது மாத்திரமல்ல உங்களுடைய கரத்திலும் கூட அதை தந்திருக்கிறார். தேவன் மாச்சேத்திலோ ஈ சுவாத்த மாத்திரம் காக்குண்டா ஆ சுவாத்த மீ சேத்திலோ பதிச்சுனாடு. God has given a lion's heart, not a chicken's heart. தேவன் நமக்கு ஒரு கோழி குஞ்சினுடைய இருதயத்தை அல்ல சிங்கத்தின் இருதயத்தை தந்திருக்கிறார். தேவன் மனக்கு கோடி பிள்ளை உருளம் இவ்வளவு ஒரு சிம்மமாக உருளம் இச்சுனாடு. We belong to the lion's club. நாம் அந்த சிங்கங்களுடைய அந்த கிளப்பை சேர்ந்தவர்கள். நாம் சிம்மம் யொக்க பிள்ளை கும்பலோ சேர்ந்தோம். We are the children of the lion of Judah. நாம் யூதா கோத்திரத்து சிங்கத்தில் சேர்ந்தவர்கள். நாம் யூதா கோத்திரம் யொக்க சிம்மம் பிள்ளை மைச்சனா. God has not given us a chicken heart but a lion's heart. தேவன் நமக்கு ஒரு கோழி குஞ்சின் இருதயத்தை அல்ல சிங்கத்தின் இருதயத்தை தந்திருக்கிறார். தேவன் மன கோடி பிள்ளை யொக்க இருதயம் இவ்வளவு சிம்மம் யொக்க இருதயம் இச்சனா. Your problems cannot overcome you. You overcome the problems. உங்களுடைய பிரச்சனைகளை உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் அந்த பிரச்சனைகளை மேற்கொள்வீர்கள். நீ சமஸ்தலத்தில் என்ன செய்தது? நீவே நீ சமஸ்தலத்தில் செய்தவன். Through him we are more than conquerors. அவர் மூலமாக நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவால் சமஸ்தம் மீது அத்தியதிகமான ஜெயம் பொந்துச்சுதாம். Go in this might. இந்த பலத்தோடு நீங்கள் கடந்து செல்லுங்கள். இதே பலத்தோடு திரும்பி வெல்லுவோம். Go in this might. இந்த பலத்தோடு நீ போ. Almighty God is upon you, in you. தேவன் சர்வாலமில்ல தேவன் உண்மையில் இருக்கிறார் உனக்குள் இருக்கிறார் சர்வசக்தியான தேவனு நீலா உன்னாடு நீதோ கூட உன்னாடு we are more than conquerors through him that loved us நம்மை அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் பிரேமிச்சிய வாக்கு தோரா மனக்கு அத்தியதிகமான ஜெயம் உன்னது already the devil is afraid of you Already the devil is afraid of you. ஏற்கனவே பிசாசு உங்களை பார்த்து பயந்திருக்கிறான். சாத்தானு இந்தக்கு முதலாரி நீங்க சூசியவாடு பயப்படுகிறான். Heaven is shining in your heart. பரலோகமுடைய இதயத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. பரலோகமானது நீ மீது பிரகாசிச்சுனது. God of glory is filling your heart. ஏ மகிமையின் தேவன் உங்களுடைய இதயத்தை நிறைத்து இருக்கிறார். தேவனுக்கு மகிமைகள் ஆகுச்சதனி இதயம் நிம்பினாடு. Tell the devil you have no place in my heart. பிசாசை பார்த்து சொல்லுங்கள் உனக்கு என்னுடைய இதயத்தில் இடமே இல்லை. சாத்தானு சூசி சொல்லுவானு நீக்கு நான் ஸ்தலம் நான் இதயம்ல எட்டுவண்டி ஸ்தலம் லேது. My heart and mind belongs to my Jesus. என்னுடைய இதயமும் என்னுடைய மனதும் இயேசுவுக்கு சொந்தம். நான் இதயமும் நான் மனசும் நான் தேவன் இயேசுவே சொந்தம். Come on shout and say I know whom I believe and I'm persuaded that he is able to keep that which I entrusted unto him against that day. நான் விசுவாசித்திருக்கிறவரை நான் அறிவேன் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அந்த நாள் வரையிலும் அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன் நீங்கள் சத்தமாய் முழங்குங்கள் வேறு விசுவாசிச்சவாணி அறிவிதனு ஆன கம்பகிச்சின தானி ஆதரவர் காப்பாற்ற சக்தி மற்றும் தைரியமாக சொல்லுங்கள் இந்த பலத்தோடு நீங்கள் செல்லுங்கள் இதே சக்தி சேர்ந்தானு திரும்பி வெல்ல Really filling your heart with the mighty anointing from Zion. Zion ilindu oru valamiyana abhishekathinal devanudaiya irudhayathai nirakkirar. Zion lordsi mayamagala shakti chedaya ninnu pushunar. You belong to heaven. Nee paralogathukku sondamanavar. Nee paralogamukku sondamanavar. You belong to glory. Nee magimaikku sondamanavar. Nee mayamukku sondamanavar. You belong to the almighty God. Nee sarva valamilla devanukku sondam. Nee sarva shaktiyala devanukku sondam. You belong to Jesus Christ. Yesu Kristuvukku nee sondamanavar. Yesu கிறிஸ்துவுக்கு சொந்தமாய் இருக்கிறோம் from right to from head to foot Jesus is filling you not the problems
இயேசு கிறிஸ்து உன்னுடைய தலை முதல் கால் வரை உன்னை நிறைக்கிறாரே ஒழிய பிரச்சனையினால் அல்ல. இயேசு பிரபு தலை முதல் கொடி அரிக்கால் வரைக்கும் ஆன் நிம்புச்சினாரு காணி சமஸ்தல சேர்ந்த நிம்படவில்லை. Soon this vile body will be changed and we shall be fashioned like unto his glorious body. வெகு சீக்கிரத்தில் நர்மமான சரீரம் மாறிவிடும், அடிந்து போகும். நாம் அவருடைய அவருக்கொப்பம் இருக்கிறதான மகிமையான சரீரத்தினாலே நாம் நிரப்பதாம் பெற்றுக் கொள்ளப் போகிறோம். அல்பமான ஜீவ சரீரமும் அதி தொழிலும் நசிச்சு போச்சுனதி தேவனுக்கு மகிமகள ஆசீர்வாதம் தரிச்சுக்கொள்ள போச்சுனா. May God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களை ஆசீர்வதிச்சது காக்கா. நான் விசுவாசி புரிந்தறிந்தறிவே என்னை படைத்திட்டேன் அவர் தரத்தில். நான் விசுவாசி புரிந்தறிந்தறிவே படைத்திட்டேன் அவர் தரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவாயி போரி முடிவு Hallelujah. 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 Hallelujah.
Shall do the matter.
with a grateful heart we will praise God for giving you this wonderful glorious youth camp ఆశ్చర్యకరమైన అద్భుతమైన ఈ యవనస్తుల మకాం దేవుడు మనకు అనుగ్రహించినందుకే దేవునికి స్తోత్రం చేదము దేవుని నమక తందన ఆశ్చర్యమైన మహిమయైన ఈ వాలిబర్ ముఖాముకాగ నన్ను ఎలిదితోరు నామ ఎల్లారు మరుడి మాగ నమ్ముడి ఆండవరే స్తోత్రం అనువో ஜெபிப்போம் ஆரம்பமுதல் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினபடி நாள் துதிக்கிறோம் நீர் கொண்டு வந்ததான ஒவ்வொரு வாலிபருக்காய் நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே அவருடைய ஜீவித்திலே நீர் செய்தான கிரியைக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே அவர் நீர் கொடுத்ததான அபிஷேகத்துக்காய் நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் கொடுத்ததான புதிய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் கொடுத்ததான அழைப்புக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே சியோனுக்கு என்றும் ஒரு கூட்ட ஜனத்தை ஒரு கூட்ட வாலிபரை இந்த கூட்டத்தின் மூலமாக நீர் வேறு விருத்தபடினாலே நாங்களுமே துதிக்கிறோம் 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 கர்த்தாவே ஆவே நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காய் நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த காலை வேலையிலேயும் அடியாரோடு நீர் பேசின எல்லா இனிமையான வார்த்தைகளுக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுடைய பிரச்சனைகள் பெரிதல்ல எங்களுடைய தேவன் எங்களுக்கு பெரியவராய் இருக்கிறார் ஆனபடி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தாவி இந்த இடத்தை விட்டு நாங்கள் போகும் பொழுது அந்த பெரிய தேவனை எங்களுடைய இதயத்திலே நாங்கள் வைத்துக் கொண்டவர்களாய் போகிறோம் ஆனபடி நாளை எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தைரியத்தோட சந்திக்க நீரங்களை கிருபை கொடுத்தபடி நாள் ஸ்தோத்திரிக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக சீக்கிரம் வரைக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க தாவி அதற்கென்ற தாழ்த்து எங்களை உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே கேட்கிறோம் கிரேஷியஸ் லார்ட் வி தேங்க் யூ ஃபார் பிளெஸ்ஸிங் திஸ் யூத் கேம்ப் த வண்டர்ஃபுல் யூனிட்டி லவ் கிரேஸ் அண்ட் கோஆபரேஷன் அபவ் ஆல் ஃபார் த ஹோலி பிரசன்ஸ் ஆஃப் காட் வி தேங்க் யூ லார்ட் அஸ் தை பீப்புள் கோ பிளெஸ் தம் அபண்டன்ட்லி அண்ட் சென்ட் தம் till we reach glory in Jesus' precious name. Amen. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us all.